உம்மை நம்பி வந்தே உந்தன் பாதம் வந்தே உறுதியாய் பற்றி கொண்டே. ஓ உம்மை நம்பி வந்தே உந்தன் பாதம் வந்தே உறுதியாய் பற்றி கொண்டே. உம்மை உயர்த்திடு உம்மை போற்றிடு நாவுகள் போதாதையா செய்த நன்மைகளுக்காய். உம்மை உயர்த்திடு உம்மை போற்றிடு நாவுகள் போதாதையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே அப்பா, இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, இயேசு சுவாமி சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் சீக்கிரமாக வருவேன், என்னோடு கூட நான் உங்களை அழைத்து செல்வேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய வருகை மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறது. கடைசி காலங்களுக்குரிய அத்தனை அடையாளங்களும் இந்த உலகம் முழுவதுமாய் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நீர் வருகின்ற காலம் மிக சமீபமே, உம்முகத்தை பார்க்கணும் என் இயேசுவே. நீர் வருகின்ற காலம் மிக சமீபமே, உம்முகத்தை பார்க்கணும் என் இயேசுவே. உம் சித்தம் செய்திடணும், உமக்காக வாழ்ந்திடணும், என்ன ஏத்ததுகிறே உருவாக்குமே. உம் சித்தம் செய்திடணும், உமக்காக வாழ்ந்திடணும், என்ன ஏத்ததுகிறே உருவாக்குமே. உம் சேவை செய்யணும் என் இயேசுவே, உம் சேவை செய்யணும் என் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே. ஓ இயேசுவே, ராஜா தகப்பனே வல்லவரே, உமக்கு எல்லா கணம் அப்பா. உம்மை நம்பி வந்தே உந்தன் பாதம் வந்தே உறுதியாய் பற்றி கொண்டே. சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தே உந்தன் பாதம் வந்தே உறுதியாய் பற்றி கொண்டே. உம்மை உயர்த்திடே உம்மை போற்றிடே நாவுகள் போதாதையா. உம்மை உயர்த்திடே உம்மை போற்றிடே நாவுகள் போதாதையா. எல்லோருமா இயேசுவே, இயேசுவே, ஆமென், இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே. ஓ இயேசுவே, Father we give you glory. வாழ்க்கை சூழ்நிலைகள் ஒரு மனிதனை உடைத்து விடுகிறது.
ஏன் எங்களை சூழ இருக்கிற மனிதர்கள் கூட எங்களை உடைத்து விடுவார்கள். வாழ்க்கை உடைந்து போகிறது. மனித கரங்களால் மீண்டுமாய் அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது. ஆனால் என் ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான் உடைந்து போன வாழ்க்கை அவர் கட்டி எழுப்புகிறவர். ஹல்லேலூயா. விழுந்தவனை அவர் தூக்கி விடுகிறார். நொறுக்கப்பட்ட இருதயங்களை அவர் ஆறுதல் படுத்துகிறார். கண்ணீரை துடைக்கிறார். வேதனையை எடுத்து போடுகிறார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தினாலே உன் உள்ளத்தை அவர் நிரப்புவார். ஆமென். உடைந்து போன என் வாழ்வை தூக்கி எடுத்து உன்னதத்தில் உயர்த்தி வைத்து மகிமைப்படுத்தினீ. உடைந்து போன என் வாழ்வை தூக்கி எடுத்து உன்னதத்தில் உயர்த்தி வைத்து மகிமைப்படுத்தினீ. நீர் மட்டும் பெருகணும் என் வாழ்விலே, என் ஆசை நீர்தானே என் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும் என் வாழ்விலே, என் ஆசை நீர்தானே என் இயேசுவே. என் ஆசை நீர்தானே என் இயேசுவே. என் ஆசை நீரானே என் இயேசுவே. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே தெய்வமே. உம்மை நம்பி வந்தே, உந்தன் பாதம் வந்தே, உறுதியாய் பற்றி கொண்டே. சொல்லுங்க ஆண்டவரே. உம்மை நம்பி வந்தே. குளோரே. இயேசுவை நம்பினவர்கள் மாண்டு போனதில்லை. ஆமென். உம்மை உயர்த்திடவே, உம்மை போற்றிடவே, நாவுகள் போதாதையா. உம்மை உயர்த்திடவே, உம்மை போற்றிடவே, நாவுகள் போதாதையா. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே. ஓ என் தகப்பனே, என் ஜீவன் உள்ளவரே, என் கண்ணின் மணியைப் போல நம்மை நடத்துகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடைசியாய் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே எல் தெய்வமே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே எல் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்,
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோம், நல்லவரே உம்மை ஆராதிப்போம். ஓ வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை. வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும், தூய்மையான உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது ஆராதனை அவர் அங்கீகரிக்கிறார். ஆமென். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். இயேசுவே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். உள்ளத்தை திறந்து ஊற்றி ஜெபிங்க. ஆமென். ஆராதிப்பேன், ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் துதிகளுக்கு பாத்திரு. ஹல்லேலூயா. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே அப்பா ஆராதிப்பே, ஆராதிப்பே. என் முழு உள்ளத்தோடு அப்பா எத்தனை நன்மைகளை செய்தீரே. ஆராதிப்பேன், ஆராதிக்கிறேன். ஜீவன் உள்ளவரே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, 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 ஜீசஸ், அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன்னை காண்கின்ற ஒரு தேவனை இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வேதனைகளை காண்கிறவர், உன் வியாகுளங்களை காண்கின்றவர். வாழ்க்கையிலே நீ முகம் கொடுக்கிற தனிமையை அவர் காண்கின்றவர். பலரால் புறக்கணிக்கப்பட்டு
ஒதுக்கிவிடப்பட்டவளாய் இருக்கிற உன்னை என் ஆண்டவர் காண்கின்றார். உலகம் உன்னை கைவிடலாம், என் ஆண்டவர் இயேசு உன்னை கைவிடுவதில்லை. நீ நம்பினவர்கள் உன்னை மறந்து போகலாம், ஆனால் என் ஆண்டவர் இயேசு உன்னை மறப்பதில்லை. அவர் உன்னை காண்கின்றவர், உன் வாழ்க்கையில நடக்கிற அநீதியை காண்கின்றவர். இன்றே அவரை நோக்கி கதறு, அவர் பாதத்திலே வந்து விழுந்துரு. உன் கண்ணீரை அவர் பிரசன்னத்திலே ஊற்றிவிடு, அவர் உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். ஓ காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே ஆண்டவரே சுவை, நான் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என் ஜீவனே. சகரபதனமா அப்பா, அப்பா இந்த மாலை வேளையில மச்சாடி வந்திருக்கிற பிள்ளைகள் மேலாய், உலகம் முழுவதிலுமாய், நேர் அலையில எங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களை நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், இயேசு என்னை ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காய் செபிக்கிற ஆண்டவரே, இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக. விடுதலை இறங்கி வரட்டும் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே, நீண்ட காலங்களாய் இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும். தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் என்ன வாழ்க்கை மாறுமே, மாறுமே. சொல்லுங்க மாறுமே, நீங்க இந்த வாழ்க்கைய தொட்டா மாறுமே. எட்டி காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை, உன் பாச கைகள் எட்டி என்று கொடுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை, உன் பாச கைகள் எட்டி என்று தொடடுமே. கட்டி பிடித்தேனுந்தன் பாதம் கத்தர் எந்த கதறல் கேளும், கட்டி பிடித்தேனுந்தன் பாதம் கத்தாய் எந்த தொடடுமே, என்னை தொடடுமே. சொல்லுங்க தொடனுமே, என்னை தொடனுமே, தொடனுமே யேசுப்பா, என்னை தொடனுமே. சொல்லுங்க தொடுவீராக, ஓ தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, மாறுமே. சொல்லுங்க சொல்லுங்க மாறுமே, ஹல்லேலூயா மாறுமே, ஐயா மாறுமே, ஹோ மாறுமே, எல்லாம் மாறுமே,
தகப்பனே, என் ஆண்டவர் இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தையே மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு, உன்னுடைய ஒரு தொடுகை உன் வியாதியையே வாழ்க்கையிலிருந்து அப்படியே எடுத்து விடுகிறது. என் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை ஒரு முறை உன்னை தொட்டால் எல்லா பாவ கட்டுகள் உடைந்து போகிறது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாது, கடல் மேல் நடந்த கத்தர் என்னோடு இருக்கிறார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாது. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. கடல் மேல் நடந்த கத்தர் என்னோடு இருக்கிறார். கமகே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாது, கடல் மேல் நடந்த கத்தர் என்னோடு இருக்கிறார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற்ற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறுமே, ஓ மாறுமே. இன்னைக்கு நாளிலே மாறுமே, மாறுமே. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மாறுமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அருமையான இயேசுவே, இந்த மாலை வேளையிலே அப்பா, கடன் பிரச்சனைகளோடு எடுத்த கடனை திரும்ப அதை மூட முடியாதபடி அங்கலாய்த்து கொண்டு மிகுந்த அடிமைத்தனத்துக்குள்ளே, மிகுந்த அவமானம் நிந்தைகளுக்குள்ளே, மிகுந்த நெருக்கத்துக்குள்ளாய் கடந்து செல்லுகிற அருமை குடும்பங்களை உமக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் இயேசுவே. ராத்திரி வேளையிலே ஒரு அற்புதம் செய்தால் போதும் ஆண்டவரே, குடும்பங்கள் விடுதலையாகுமே, குடும்பங்கள் விடுதலையாகுமே. ஆண்டவரே, அன்று பேதுருவின் வாழ்க்கையிலே ஒரு தேவை ஏற்பட்ட போது ஒரு மீனை பிடிக்க சொல்லி அந்த மீனின் வாயிலே இருந்து ஆண்டவரே அந்த பணத்தை பெறப்படிக்கான் அற்புதத்தை செய்த தெய்வம் அல்லவா? அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே கடனை அடைக்கத்தக்கதாய் அற்புதங்கள் இன்றைக்கு ராத்திரி வேளையிலே நடப்பதாக, நடப்பதாக. கடன் தொல்லைகளை கொண்டு வருகிற இருளின் அந்தகார ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே குடும்பங்கள் மேலாக இருக்கிற உன்னுடைய வல்லமையை முறிக்கிறேன். ஹல்லேலூயா. விடுதலை இறங்கட்டும் ஆண்டவரே, விடுதலை இறங்கட்டும் ஆண்டவரே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கத்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற்ற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற்ற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். என் இயேசுவினால் எல்லாம் மாறும்.
தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீங்க தொட்டால் போதும் என்ற வாழ்க்கை மாறுமே. ஹல்லேலூயா. சுகமாக்குமையா இயேசுவே, நீங்க தொட்டால் போதும் என்ற வாழ்க்கை. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். என் தேவைகளை ஏற்படும் போது என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் தேவைகளை சந்திப்பார். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது எனக்கு இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது எனக்கு இல்லை. ஓ இல்லையே, சொல்லுங்க சொல்லுங்க. இல்லையே தொல்லை, தொல்லை இல்லையே. ஹல்லேலூயா. இல்லையே தொல்லை, இல்லையே. அப்பா அப்பா, தகப்பனே, இந்த மாலை வேளையிலே இந்த மலை என்று பாராமல் உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் இந்த நிமிடம் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளுக்கு என்று நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற வானங்கள் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக, திறப்பதாக, திறப்பதாக. ஆசீர்வாதங்களை திருடி இருளிலே அடக்கி வைத்திருக்கிற பொல்லாதாவியே, உன் வல்லமையை நான் முறியடிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை நொறுக்கி தேவ பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை இப்பொழுது நான் கட்டளையிடுகிறேன். இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. மன தேவைகள் சந்திக்கப்படுவதாக, சுகம் அடைவதாக, விடுதலை உண்டாவதாக, குடும்பத்தில் மாற்றங்கள் உண்டாவதாக, பொருளாதார நிலைமை மாறுவதாக. இயேசுவே இறங்கி வருவீராக. I command every depression to leave in the name of Jesus. I command every fear to leave in the name of Jesus. பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. கலக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இப்பொழுது விடுதலை இறங்கட்டும் ஆண்டவரே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது எனக்கு இல்லை. இல்லை என்பது சொல்லுங்க 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 சொல்லுங்க. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது இயேசுவின் நாமத்திலே. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது எனக்கு இல்லை. இல்லையே தொல்லை, இல்லையே இல்லையே, இல்லையே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தரைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பி அவருக்காக நிற்கிறவனே என் தேவன் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. உலகத்து
தீர்த்தே துயரமுண்டு தீடங்கொள் எல் மகனே துயரமுண்டு தீடங்கொள் எல் மகனே கல்வாரி செய்லுவையினால் உலகத்தை நாச்சித்தே கல்வாரி உலகத்திலே துயரமுண்டு தீடங்கொள் எல் மகனே உலகத்திலே துயரமுண்டு எல் மகனே கல்வாரி உலகத்தை நாச்சித்தே கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நாச்சித்தே என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பெலவீனத்தில் என் பேலனோ பூரணமாய் விளங்கு என் பெலவீனத்தில் என் பேலனோ ஆண்டவர் சொன்ன பயப்படாதே பயப்படாதே ஹல்லேலூயா பயப்படாதே உனக்கு முன்பதாய் இருக்கிற சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் நீ பயப்படாதே உன வாழ்க்கையில இருக்கிற தேவை எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் நீ பயப்படாதே மனிதர்கள் சொல்லி இருக்கிற வார்த்தையின் நிமித்தம் உன்னை இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதா பயப்படாதே ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் பயப்படாதே நான் உன்னை சுமப்பேன் பயப்படாதே நான் உன்னை தாங்குவேன் பயப்படாதே உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க ஹல்லேலூயா பயப்படாதே உன்னை மீட்டிக்கொண்டே எனக்கே நீ சொல்லு பயப்படாதே உன்னை மீட்டிக் கொண்டே எனக்கே நீ சொல்லே பேரிட்டு நான் உன்னை அழைத்தே எனக்கே நீ சொல்லு என் மகளே பேரிட்டு நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் அல்லவோ என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் என் பெலவீனத்தில் பெலனோ பூரணமாய் விளங்கு அல்லேலூயா என் ஆண்டவர் சொன்னா உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பும் ஆனால் நீ பயப்படாதே அவர்கள் உன்னை நெருங்கும் போது அவர்கள் நடுவிலே நான் வந்து அமருவேன் அவர்கள் ஏழு திசையாய் சிதறந்து போவார்கள் உன் வாழ்நாள் எல்லாமே நீ அவர்களை தேடினாலும் அவர்கள் உன் கண்களுக்கு படுவாதபடிக்கு நான் அவர்களை உன்னை விட்டு நான் தூரமாக்குவேன் ஹல்லேலூயா
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போக செய்கிறவர் தான் என் ஆண்டவர் இயேசு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் சூனியங்களை செய்யலாம், பொல்லாத ஆவிகளை உங்களுக்கு விரோதமாய் ஏவிவிடலாம், ஆனால் பயப்பட வேண்டாம். உலகத்தில் இருக்கிற அந்த ஆவிகளை பார்க்கிலும் உன்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். நீ நம்பிக்கொண்டிருக்கிற இயேசு பெரியவர், அவர் உன்னை கைவிடுவதில்லை. ஓ, இந்த உலகத்திலே உனக்கு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் கொடுக்கின்ற எந்த மனிதனை பார்க்கிலும் நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார். நீ எதற்கு கலங்காதே, நீ எதற்கு பயப்படாதே. தேவன் உனக்கை வழக்காடுவார், என் தேவன் உனக்கை யுத்தம் பண்ணுவார், உனக்காக அவர் பேரம் பேசுவார். ஆமே. உனக்கேறான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உனக்கேறான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பேரத்தோடு எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. தங்கச்சி, நீ எல்லா வகையிலும் கலங்கலாம், ஆனால் மனம் உரிய கர்த்தர் விட மாட்டார். ஆமே. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஓடுங்கினி போவதில்லை, எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு மகனே நீ ஒடுங்கி போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு நீ ஒடுங்கி போவதில்லையே, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. Hallelujah. Hallelujah. அப்படி ஆராதிப்போமா ஒரு சில நிமிடங்கள். Hallelujah. துதிக்கிறோம், 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 துதிக்கிற ஆண்டவரே. கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிற நல்ல தெய்வமே அப்பா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடாரோ. கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாள் தேற்றுவது போல் ஏசு நல்ல
அவரை நம்புவேன், நான் நம்புவேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்புவேன், என் தேவைகள் சந்திக்கப்பட நான் உம்மை நம்புவேன். துணை நீரே வாழ்வில் கேடலும் எல் செடா துணை நீரே என்னில் எம்மையாளுகை செய்யும் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட எங்கள் நடுவிலே நீர் கடந்து வந்திருக்கிறதுக்காக சோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அருமை தெய்வம் நீ, எங்களுக்கு அற்புதங்களை காண பண்ணுகிற தெய்வம் நீ, எங்களை கைவிடாத தெய்வம் நீ, கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நீ, எங்களுக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிற தெய்வம் நீர், உம்முடைய இருதயத்தில் எங்களை சுமக்கிற தெய்வம் நீர். அப்பா, இந்த மாலை வேளையில் ஒரு விசை ஒவ்வொருவரும் மேலும் கடந்து வருவீராக, ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவீராக, ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீ தொடுவீராக, வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் எடுத்து போடும்படி இந்த மாலை வேளையில இறங்கி வாரும் ஆண்டவரே. அற்புதம் செய்ய இறங்கி வாரும் அப்பா, அதிசயம் நடப்பிக்க இறங்கி வாரும் ஆண்டவரே, விடுதலை கொடுக்க இறங்கி வாரும் ஆண்டவரே. நீண்ட காலங்களாக சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இன்றைக்கு ராத்திரியோட எடுத்து போடுவீராக, நீண்ட காலங்களாக இருக்கிறதான வியாதிகள் இன்றைக்கு ராத்திரியோட அதை எடுத்து போடுவீராக, நீண்ட காலமாக இருக்கிற மனதின் போராட்டங்களை இன்றைக்கு ராத்திரியோட நீர் எடுத்து போடுவீராக. வேதனையோடு கண்ணீரோடு எத்தனை காலம் நான் இனிமேல் வாழ்வது, பயத்தோடு கலக்கத்தோடு எத்தனை காலம் நாம் வாழ்வது, நான் வாழ்வதை பார்க்கிலும் நாம் மரித்து போவது நல்லது என்று ஏக்கத்தோடு இருக்கிற உள்ளங்கள் மேலாய் இன்றைக்கு ராத்திரி வேளையிலே தகப்பனே நீர் மனதுருகுவீராக, மனதுருகும் தகப்பனே. அற்புதம் செய்ய இறங்கி வாரும், விடுதலை கொடுக்க இறங்கி வாரும் ஆண்டவரே. காலங்களை மாற்றும் அப்பா,
ஹல்லேலூயா. பட்ட துன்பங்களுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை கொடுப்பீராக. சிந்தின கண்ணீரை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றும் ஆண்டவரே. துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. இழப்பை எல்லாம் நஷ்டத்தை எல்லாம் நன்மையாய் மாற்றும் ஆண்டவரே. இன்றைக்கு ராத்திரி வேளையில இறங்கி வருவீராக. குடும்ப சூழல்களுக்குள்ள இறங்கி வருவீராக. தரித்திரங்கள் நீங்கி போகட்டும், தரித்திரங்கள் நீங்கி போவதாக. எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் எதுவுமே நிற்பதில்லையே, எதுவுமே கையில நிற்பதில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற உள்ளங்களை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இன்னைக்கு ராத்திரி அற்புதம் செய்ய இறங்கி வாரும், அற்புதம் செய்ய இறங்கி வாரும், விடுதலை கொடுக்க இறங்கி வாரும். மகிமையின் ராஜாவை இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வரு. தகப்பனே, அக்கினியா இறங்கி வருவீராக, வல்லமையா இறங்கி வருவீராக, விடுதலை கொடுக்கிறவராய் இறங்கி வருவீராக, மகிமையின் தேவனாய் இறங்கி வருவீராக. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி வேளையிலே உம்முடைய ஒளியினுடைய பிள்ளைகள் மேலாக பிரகாசிப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை சூழ்ந்திருக்கிறதான மரண இருள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறுவதாக. மரண இருள் வெளியேறுவதாக. குடும்பங்களை ஆக்கிரமித்து இருக்கிறதானே தீய இருள், பொல்லாத ஆவிகளின் சக்திகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. சரீர அவயவங்களை கட்டுப்படுத்தி பலவீனப்படுத்தி ஹல்லேலூயா வேதனை பயத்தை கொண்டு வருகிற, மரணத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே வெளியேவோ, வெளியேறுவதாக. குடும்பங்களை விட்டு வெளியேறி, சரீர அவயவங்களை விட்டு வெளியேறி, பொல்லாத ஆவிகளால் கட்டப்பட்டதான சரீரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுவிக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி விடுவிக்கிறோம். பயத்தினால் கட்டியிருக்கிற மனதை விடுவிக்கிறோம். கலக்கத்தினால் கட்டியிருக்கிற மனதை விடுவிக்கிறோம். குழப்பத்தினால் கட்டப்பட்டிருக்கிற இருதயங்களை, மனதை இப்பொழுது விடுவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன் என்று சொன்னீரே, இப்பொழுதே அந்த வல்லமைகள் முறியட்டும், பிசாசின் வல்லமைகள் முறியட்டும். சூனிய கட்டிகள் உடைந்து போவதாக, சூனியத்தின் வல்லமைகள் முறிந்து போவதாக. சூனியத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெறுவார்களாக. குடும்பங்களை ஆட்டு படுக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. விடுதலை இறங்கட்டும் ஆண்டவரே. கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவியின் வல்லமைகள் இந்த மாலையிலே முறிந்து போவதாக. கேன்சர் வியாதிகள் குணப்படுவதாக. முள்ளந்தண்டில இருக்கிறதான எல்லா விதமான கிருமிகள் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போவதாக, இயேசுவின் நாமத்திலே அழிந்து போவதாக. செயல் இழந்திருக்கிற கிட்னி, கிட்னிஸ் ப்ராப்ளம் இயேசுவின் நாம குணப்படுவதாக, குணப்படுவதாக, குணப்படுவதாக. பாதிக்கப்பட்ட கிட்னிஸ் இயேசுவின் நாமத்திலே குணப்படுவதாக. அந்த கிட்னிஸை பார்த்து செயல்படுவதாக என்று கட்டளையிடுகிறேன். வியாதியோடு, குறைவுகளோடு காணப்படுகிற குழந்தைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் தொடுகை இப்பொழுது உணர்ந்து கொள்வார்களாக. சரத்தில் இருக்கிறதான கிருமிகள் வெளியேறட்டும். இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை 0094-7772-3334 எனும் மொபைல் நம்பருக்கு SMS மூலம் அனுப்பி வையுங்கள். உங்கள் தேவைகளுக்காய் குறிப்பாய் ஜெபிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயன் FM. www.zionfm.lk. அனந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எதிரானவர்கள் எங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, எங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ விதமான கிரியைகளை எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலோ நடத்தி,
எங்களுக்குள்ளே வார்த்தைகளை பேசி பயத்தை மனதிலே உண்டு பண்ணி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை அடையாதபடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் எங்களை துரத்திவிட பார்ப்பார்கள். சத்துருக்கள் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது, நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வது அவர்களுக்கு பிடிக்காது, நீங்கள் சுகமாய் இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்காது, சத்துருக்களுக்கு பிடிக்காது, நீங்கள் கஷ்டப்படுறது அவங்களுக்கு பிடிக்கும், உங்களோட வீட்டில் ஒவ்வொரு நாளும் சண்டை பிடிக்கிறது அவர்களுக்கு விருப்பம், அது பிடிக்கும், நீங்கள் தரித்திரத்தில் வாழ்கிறது அவர்களுக்கு பிடிக்கும், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் நஷ்டப்பட்டு போகிறது அது அவர்களுக்கு பிடிப்பு, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஸ்தம்பிதமான நிலைக்கு வருகிறது அவர்களுக்கு பிடிக்கும். ஆனால் எப்பொழுது நீங்கள் ஆண்டவரை தேடி கொஞ்சம் பிரயாசப்பட்டு முன்னேற ஆரம்பிக்கிறீர்களோ உங்களோடு கூட இருந்தவர்களே உங்கள் மேலே பொறாம கொண்டு அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களை அவமானப்படுத்தி நிந்தித்து உங்களை அழித்து விடும் அளவுக்கு, உங்களை கொன்று விடும் அளவுக்கு அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு, வேதத்திலே இவ்விதமான சூழ்நிலைகள் கர்த்தரை நம்பின அநேகருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர் கர்த்தரை நம்பாதவர்களுக்கு இவ்விதமான மனிதர்கள் தாங்கள் செய்வதை சாதிக்கலாம், ஆனால் ஆண்டவர் பேரிலே நம்பிக்கையாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான துஷ்ட மனிதர்கள் தீமை செய்ய நினைத்து அவர்கள் செய்வது எல்லாம் கை கூடி வருகிறது போல தெரியும், அந்த நீதிமானுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் மேற்கொண்டது போல தெரியும். ஆனால் இந்த கடைசி நேரத்திலே கர்த்தர் காரியத்தை மாறுதலாக கொண்டு வந்து முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதுதான் எங்களுக்கும் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் தேவன் மேலே நம்பிக்கை அற்றவர்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். இயேசுவாமி சொன்னார், இந்த பச்சை மரத்துக்கு இப்படி செய்தா பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க என்று இயேசு சுவாமி சொன்னார். இயேசு சுவாமி சொன்னார், இந்த உலகத்திலே நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தரோ அவர்களை அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது, நான் இடையிலே சொல்லுவேன், நான் நினைக்கிறேன் அது யோபு 5:12 என்று நினைக்கிறேன். அதை நான் பிறகு நாங்கள் அதை நான் பார்த்துட்டு இந்த வசனத்துக்கு நான் வரப்போகிறேன். இந்த வசனத்தை வாசிக்க, எஸ்தர் 9 எஸ்தர் புத்தகத்தில் உண்மையின் சம்பவம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு, ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருக்கின்ற காலங்களிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை குறித்து நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12:13 யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, பார்த்தீங்களா, யூதர்கள் வந்து ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, பகைஞர்கள், அவர்களுடைய பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம், அவர்களை அழித்து விடலாம், அந்த ஜாதியை பூமியிலே இல்லாமல் ஆக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். அந்த நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும் படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது.
காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. பிரியமானவர்களே, யூதர்கள் பாபிலோனியர்களினாலே நேபுகாட்நேசரின் காலத்திலே அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களுடைய தேசத்தில் இருந்து 70 ஆண்டுகள் அங்கே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த அகஸ்வரு ராஜா ஆமான் என்கின்ற ஒரு மனிதன், அவனுடைய பெரிய தளபதி மொர்தகாய் என்று சொல்லப்பட்ட இன்னொரு யூதன், எஸ்தர் என்று சொல்லப்பட்ட மகாராணி. ஆனால் இந்த அகஸ்வரு ராஜா ஒரு பயங்கரவாதி, அவன் சும்மா லேசு பட்டவன் அல்ல, பயங்கரமான ஒரு மனிதன். ஒரு நாள் இவன் அவனுக்கு கீழே அந்த காலங்களிலே ஏறக்குறைய 127 நாடுகள் அவர்கள் ஆக்கிரமித்து அவர்களுக்கீழே அந்த நாடுகளை வைத்து அரசாட்சி பண்ணி கொண்டிருந்தான். ஒரு தடவை என்ன செய்கிறான் இந்த அகஸ்வரு ராஜா, அத்தனை நாடுகளில் இருக்கிற பிரமுகர்களை அவன் தன் அரண்மனைக்கு அழைத்து ஒரு பெரிய விருந்து உபசாரம் ஒரு சில கொஞ்ச நாட்களுக்கு அவன் வைக்கிறான். இப்படிதமாய் வைத்துக் கொண்டிருக்கிற நேரம் அந்த பிரமுகர்கள் ஒரு நாள் சொல்கிறார்கள், அந்த அகஸ்வரு ராஜாவை பார்த்து, உம்முடைய மனைவி ராணியை நாங்கள் இன்னும் காணவில்லையே, அவளை எங்களுக்கு கொண்டு வந்து காட்ட முடியாதா? ஏனென்றால் அவள் மிகவும் அழகுள்ளவளாய் இருந்தாள், ரூபவதியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ராஜா என்ன செய்கிறார், அவர்கள் தலைவர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டபடியே ராணிக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார், தயவு செய்து எங்கள் நடுவிலே நீ வா, எல்லாரும் உன்னை பார்க்க விரும்புகிறாங்க. ஆனால் திருக்கு பிடித்த அந்த ராணியோ, இல்லை நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். ராஜாவுக்கு அப்படி சொல்ல முடியாது, ஆனால் அவள் சொல்லி போட்டாள். சொன்னதுமே ராஜாவுக்கு பெரிதளவான கோபம் வந்தது. அதனுடைய முடிவு என்னண்டா, அவள் ராணியாய் இருப்பதை அவள் தள்ளி விடுகிறான். கொஞ்ச காலங்கள் கடந்தது, ராஜாவுக்கு ஒரு மனைவி இல்லாதனால துக்கத்தோடு இருக்க அவன் என்ன செய்கிறான், அந்த காலத்தில் இருந்ததான இளம் குமார் ஸ்திரிகளை கன்னியைகளை தெரிவு செய்து கன்னி மடத்துக்கு கொண்டு வந்து அங்கே ஒரு வருட காலம் பராமரித்து ஒரு நாள் ராஜாக்கு முன்பதாக ஒவ்வொரு ஆளாக நிறுத்துற நேரம் ராஜா ஒருவரை தீர்மானிப்பார். அவ்விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவள் தான் எஸ்தர். அவள் ஒரு யூத பெண்மணி, ஆனால் ராஜா அதை அறிந்திருக்கவில்லை. இவளை வளர்த்தவளுடைய பெயர் வந்து மொர்தகாய், அவளுடைய மாமனா மொர்தகாய். அவளுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, யுத்தத்தில் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். அப்படி அவன் மாமனார் இந்த மொர்தகாய் தான் அவளை வளர்த்து வந்தார். ஆகவே இது ஒரு சம்பவம் நடந்து இவள் அரண்மனையிலே ஒரு வருடம் இருக்கிறார். ஆனால் இந்த மொர்தகாய் என்ன செய்கிறான்டா, அந்த ராஜாவின் அரண்மனை வாசல்ல எப்பயுமே வந்து உட்கார்ந்துருவான், இருந்து எல்லாம் பார்த்து கொண்டிருப்பான். இந்த காலகட்டத்துக்குள்ளே ஆமான் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஒரு அதிகாரி ராஜாவுக்கு அடுத்தவனாக நிலைநிறுத்தப்படுகிறான். ராஜா அவன் மேலே அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்ததினாலே அவனுக்கு முத்திரமோதல், ராஜாவுடைய முத்திரமோதல் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் உயர்ந்த பதவியில் இருக்கிறான். இந்த பதவியை பெற்று வெளியில வருகிற நேரம் எல்லாருமே தாழ விழுந்து குனிந்து அவனை கும்பிடுறாங்க. ஆனால் இந்த மொர்தகாய் என்று சொல்லப்பட்ட இந்த மனிதன், அவன் அந்த வாசல் உட்கார்ந்துதான் இருந்தான், அவன் மாத்திரம் கும்பிடல. அதை கண்டதுமே இந்த ஆமான் என்பவனுக்கு பலத்த கோபம் உண்டாயிற்று. இவன் யார் என்று சொல்லி விசாரித்து இவனை விடக்கூடாது, இவன் யூதன் என்று சொல்லி அறிஞ்சிட்டான். ஆனால் எவருக்கும் தெரியாது இந்த மொர்தகாயினுடைய மகள், வளர்ப்பு மகள் தான் இந்த எஸ்தர் ராணி என்பதை யாருக்குமே தெரியாது, ராஜாவிலிருந்து ஒருவருக்கும் தெரியாது. இது ரகசியமாக அவர்கள் தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்ட ஒரு காரியம். ஒரு நாள் என்ன நடக்கிறது என்றால், ஆமான் ராஜாவினுடைய அதிகார முத்திரை மோதிரம் இருந்தபடினால
இவன் யார் என்று விசாரித்து இவன் ஒரு யூதன் என்றபடினாலே அந்த 127 நாடுகளிலே சிதறி இருந்த யூதர்களை அப்படியே அழிக்கும் ஒரே நாளில் அப்படி கூட்டோட இந்த ஜாதிய பூமியில இராதபடிக்கு அழிக்கணும் என்று சொல்லி அவன் ஒரு சட்டத்தை பிறப்பித்து இந்த மொர்தகாய சும்மா விடக்கூடாது என்று சொல்லி அவன் அரண்மனை இந்த ஆன்மான் என்று சொல்லப்பட்டவன் அவனுடைய அரண்மனைக்கு முன்பதாக 50 முழம் என்றால் 75 அடி உயரம் உள்ள ஒரு மரத்தை அவன் வேலைக்காரனை வச்சு நட்டி அடுத்த நாள் இந்த மொர்தகாயை அதில எல்லா ஜனங்களும் பார்த்திருக்க அவமானப்படுத்தி அவனை தூக்கு தண்டனை கொடுக்க அவன் ஆயத்தமாக இருந்தான். இதை குறித்து ராஜா அறிந்திருக்கவில்லை, மொர்தகாய் அறிந்தான். அப்போ உடனே மொர்தகாய் ஒரு சின்ன ஒரு கடிதம் ஒன்று எழுதி அரண்மனைக்குள்ளே எஸ்தரின் கைக்கு அனுப்புகிறாள். மகளே, இப்படி இந்த மனுஷன் துஷ்ட மனிதன் நம்முடைய சந்ததியே அழிப்பதற்கு அவன் தீர்மானம் பண்ணி சட்டங்களை பிறப்பித்து விட்டான், இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அப்போ அந்த எஸ்தர் ராணி என்ன செய்கிறாள் என்றால் அந்த அரண்மனையிலே யூத பெண்கள் இருந்தார்கள், அவர்கள் எல்லாரையும் கூட்டி எடுத்து வந்து 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். இந்த மொர்தகாயும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். அந்த 127 தேசங்களிலே இருந்த அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், இந்த துஷ்ட மனிதனுடைய கையில இருந்து எங்களை காப்பாற்றும் என்று கதறி ஜெபிக்கிறார்கள். 3வது நாள் வந்தது ஒரு பெரிய கதை. ஆனால் இந்த சம்பவத்தினுடைய முடிவு என்னவென்றால் எஸ்தர் ராணி ராஜாவுக்கு இந்த ஆமானை வீட்டுக்கு அரண்மனைக்கு கூப்பிட்டு சாப்பிட விருந்துபசாரம் கொடுத்து இவனுடைய தந்திரமான செயல் திட்டங்களை ராஜாவுக்கு அறிவிக்கிறாள். அவர் சொல்றார், இந்த துஷ்ட மனிதன் ராஜா உம்முடைய மனைவியாக இருக்கிற என்னையும் கூட அழித்து போடுவதற்கு திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறான் என்றவுடனே ராஜாவுக்கு கோபம் வந்தது. அவருடைய முடிவு என்னண்டா, எந்த தூக்கு மரத்தை மொர்தகாய தூக்கி கொள்ள வேண்டும், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆமான் எண்ணி தூக்கு மரத்தை அவன் செய்வித்தானோ அதே தூக்கு மரத்தில் அதே நாளிலே ஆமானை தூக்கும்படிக்கு ராஜா கட்டளையிட்டார். அப்பொழுதுதான், அது மாத்திரம் இல்லை, ராஜா இன்னொரு ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினாலே ஸ்தாபிக்கப்பட்ட இல்லாட்டி ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தை ராஜாவாலேயே மாற்ற இயலாது, ஆனால் மாற்று சட்டம் கொண்டு வரலாம். ஆகவே எல்லா யூதர்கள் இந்த குறிப்பிட்ட நாளிலே அழிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த சட்டத்தை ராஜாவாலே மாற்ற முடியாது. ஆகவே ராஜா இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்தான், யூதர்களே உங்களை யாரும் அழிக்க வந்தால் அவர்களை நீங்கள் யுத்தம் பண்ணி அவர்களை கொன்று விடுங்கள். சட்டம் வந்தது, அவன் சட்டத்தை பிறப்பித்தான். அண்டையிலே அந்த நாள் வந்தது. யூதர்களை கொல்லுவதற்கு எத்தனையோ ஜனங்கள் எழும்பினார்கள், ஆனால் யூதர்களோடு கர்த்தர் இருந்தார். அவர்கள் சத்துருக்களை பட்டயத்தினாலே முறியடித்தார்கள். யூதர்களில் ஒருவனாயிலும் மரித்து போகவில்லை. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவன் மொர்தகாயை தூக்கி அந்த தூக்கு மரத்தில் தொங்க வைக்க வேண்டும் என்று இருந்தவன் கடைசியாக அவனே செய்த தூக்கு மரத்தில் அவனே தொங்கி அவனை கொலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது, தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற உறவுகளாய் இருக்கலாம், சொந்த தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், சொந்த சகோதரங்களாய் இருக்கலாம், சொந்த பிள்ளைகள் ஒருவேளை இருக்கலாம், உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம், நீங்க நேசித்த நண்பர்களாய் இருக்கலாம், அவர்கள் உங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு உங்களை கோச் வரைக்கும் கொண்டு போய் இருக்கலாம்,
என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். இயேசுவை நம்புங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புங்கள். ஏனென்றால் இயேசுவின் பாதத்தில் நீங்கள் வந்து விழுந்து உங்களோட கண்ணீரை ஊற்றி அவருடைய பாதத்தை நீங்கள் இறுக பிடிச்சு, ஆண்டவரே நீங்கள் எனக்காக வழக்காடுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்க, எனக்கு போகிறதுக்கு யாரும் இல்லையா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய இறங்கி வாங்க, எனக்காக ஆண்டவரே எனக்கு சமாதானம் தாங்க, எனக்கு என்னோடய வாழ்க்கை நிலைகளில் இழைப்பாறுதல தாங்க என்று சொல்லி நீங்கள் கதறி பாருங்கள். கடைசி நிமிஷத்தில் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புமா, கூட்டம் கூடி கூட்டம் எழும்பு உங்களுக்கு எதிராக, ஆனால் இடையில் ஏதோ நடக்குது, கூட்டம் கூடி உங்களுக்கு எதிராக அவங்க வாராங்க, ஆனால் இடையில் என்ன நடக்கிறது, நான் நினைக்கிறேன் கத்தர் மறிக்கிறார், அவர்களை மறித்து கத்தர் அவர்களுக்கு பயங்கரத்தை கொண்டு வருகிறார் சொல்கிறார். வேதம் சொல்கிறது அவர்கள் ஏழு திசையாய் சிதறுண்டு போவார்களாம், அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஏனென்றால் உங்களை சூழ கத்தர் அவர் அக்கினி மதிலாக இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஜனத்தை சூழ அக்கினியாய் இருக்கிறார். அவர்கள் உங்களை பார்த்தா சாதாரண மனுஷரை போல தெரியலாம், ஆனால் அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் கத்தர் அவர்களை விடமாட்டார். அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் யாராகிலும் உன்னை சபிக்க நினைச்சா, யாராகிலும் உனக்கு சூனியம் செய்ய நினைச்சா, அந்த காரியம் அவர்களுக்கு தான் திரும்ப போய்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற எந்த ஒரு ஆயுதமும் என்ன செய்யுமா, வாய்க்காதே போகும். ஆனால் இயேசுவை மாத்திரம் நீங்கள் நம்பணும், இயேசுவை மாத்திரம் நீங்கள் விசுவாசிக்கணும், அவரை மாத்திரம் நீங்கள் உறுதியாக பிடிச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் கத்தர் காரியங்களை கடைசியில் உங்கள் சார்பிலே மாறுதலாக அவர் முடிப்பார். ஹல்லேலூயா. ஜோபுல இன்னொரு அழகான ஒரு வசனம் இருக்கிற, யோபு 5:12 பாருங்க. தந்திரக்காரரின் கைகள், தந்திரக்காரர் உங்களுடைய சத்துருக்கள், உங்கள் துரோகிகள், உங்களுடைய பகைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, தந்திரக்காரர்கள். தந்திரமான முறையில் முதலாவது கட்டமாக உங்களோடு கூட இருந்து உங்களை குறித்த இன்ஃபர்மேஷன் எடுத்து உங்களை எப்படியெல்லாம் பாதிக்க உங்களுக்கு தாக்கலாம் என்றெல்லாம் திட்டம் பண்ணிட்டு தான் ரெண்டாவது கட்டமாக உங்களை விட்டு விலகி போவார்கள். விளங்கிட்டா? பகைஞர்கள் எப்பொழுதும் முதலாவது உங்களோடு கூட இருப்பார்கள். ரெண்டாம் கட்டமாக தான் உங்களிடத்துல இருந்து பெறக்கூடிய எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனை பெற்றுட்டு வெளியில் போயிட்டு அவர்கள் உங்களை அட்டாக் பண்ண தொடங்குவார்கள். இப்போ இந்த வேதம் வசனம் சொல்லுகிறது, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய, பாருங்க, அவர்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய நிர்ணயித்து விட்டார்கள். குடும்பத்தை அழிக்க, உங்களுடைய தொழில குட்டிச்சுவராக்க, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க அவர்கள் ஏதோ காரியங்களை திட்டமிட்டுட்டாங்க. பாண்டவ சொல்லுகிறார், அவங்க காரியத்தை ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு விரோதமா அவர்கள் ஆரம்பிப்பாங்க, அதை செயல்படுத்துவாங்க, அதனுடைய தாக்கத்தை நீங்கள் உணர்வீர்கள், உங்களுடைய குடும்பம் உணரும், எல்லா பக்கத்தாலும் சில பாதிப்புகள் வரும், அவமானங்கள் நிந்தைகள் வரும். ஆனால் நல்ல கவனமாக கேளுங்க, ஆண்டவர் இடையில குறுக்கிடுகிறார். பாருங்க, தந்திரக்காரரின் கைகள் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்கிற காரியத்தை என்ன அடுத்த சொல்கிறது, முடிய நடத்தக்கூடாத படிக்கு செய்வாங்க, கூட்டம் கூடுவாங்க, உங்களுக்கு விரோதமா ஆயுதங்களை உருவாக்குவாங்க, உங்களுக்கு விரோதமா மொட்டை கடிதம் எழுதுவாங்க, உங்களுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசுவாங்க. ஆச்சரியப்பட வேண்டாம், நீங்க போயிட்டு அவங்களோட சண்டை பிடிக்க கூடாது, நீங்க முழங்கால இருக்கணும், ஆண்டவர பாதத்தில் விழணும், இயேசுவ உறுதியை பிடிச்சு கொள்ளணும். பிடிச்சு கொண்டால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்,
அவர்களுடைய உபாயங்களை, அவர்கள் உங்களுக்கு விரோதமாக என்னென்னலாம் உருவாக்கி இருக்கிறாங்களோ உபாயங்களை அவர் என்ன செய்கிறார், அவர் அபத்தமாக்குறார் என்றால் அவர்களுக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்து ஆளுக்கால் உங்களுக்கு விரோதமாக கொண்டு வந்த பட்டயத்தை அவங்க தங்களுக்கு மேலாக கொண்டு வந்து அவர்களே ஒருவர் ஒருவரை வெட்டி அவர்கள் எல்லாரும் மடிந்து போவார்கள். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் செழிப்பீர்கள். கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்கள் காரியத்தின் முடிவை மாறுதலாக ஒரு முடிவாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு செய்ய நினைத்ததை ஆண்டவர் செய்யாதபடி கடைசி நேரத்திலே அதை முறியடிப்பார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அரிதா, கை கால் முழுதும் விரைப்பா இருக்குதா? கை கால் நம்புறேன். எந்த கை இப்ப விரைச்சிருக்கு? ரெண்டு கையும் தான். ரெண்டு கையும் விரைச்சிருக்கா? ரெண்டு கையும். ரெண்டு கையில உணர்வு இல்லையா? இப்ப உணர்வு இல்ல, உணர்வு இல்ல. ஓ, சிமித்து சிமித்து போயிருக்கோ. இல்ல, உணர்வு இல்ல. இப்ப பாருங்க, அந்த உணர்வு வர போதா கையை நட்டு. எவ்வளவு காலம் உங்களுக்கு இந்த பிரச்சனை? எட்டு ஆண்டுகள் ரெண்டு கையிலையும் ரெண்டு காலையும் உணர்வு இல்லையாம். எட்டு வருஷம் இப்ப உணர்வு இப்ப திரும்ப போகுது. ஆமென். ஆனா நாங்க எல்லாரும் ஒருமனப்படணும். You want to see a miracle taking place now? எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. இயேசுவின் நாமத்திலே, in the name of Jesus, I take authority over this numbness in Jesus' name. எல்லா விரைப்பு இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதாக. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, அதை விடுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, மத்த கை இப்பொழுது நீங்கி போவதாக. இந்த விரைப்பு நீங்குவதாக, இந்த விரைப்பு நீங்குவதாக, இந்த விரைப்பு நீங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே, I speak the blood flow in Jesus' name. இந்த எட்டு ஆண்டுகளாக இந்த ரெண்டு கையிலே விரைப்பை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. இப்பொழுது நம்முடைய விடுதலை இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக. ஆமென். பேர் என்ன? ஃபரிதா. அங்கிருந்து வாரீங்க? தாள சேனல் இருந்து வாரீங்க. சரி, இப்ப சோதிச்சு பாருங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. உடம்பெல்லாம் கடி கடி. கையை நீட்டுங்க. நீங்கள் எனக்கு இப்போ முதல் சொன்னது இந்த ரெண்டு கையும் விரைச்சி போயிருக்குண்டு. இப்போ விரைப்பு இருக்குதா போயிட்டான்? விரைப்பு இருக்குதா? கையில எல்லாம் நான் இதை நம்ப மாட்டேன். நீங்கள் ஒழுங்காக சொல்லலை. முதல் இப்படி செய்வீங்களா? இல்லை இல்லை இல்லை. விரைப்பு இருக்கிறதால முதல் இப்படி செய்ய மாட்டீங்க. இப்போ தான் சரிங்களா? எனக்கு தெரியும் பொய் சொல்றான். முதல் இப்படி செய்ய மாட்டீங்க. செய்து காட்டுங்க அவங்களுக்கு. முதல் இப்படி செய்ய மாட்டீங்க. யார் வந்தது? பிரதர் இஞ்சவாங்க. கொஞ்சம் இஞ்சால நில. யார் நீங்க? இவக்கி என்னுடைய. எட்டு வருஷம் விரைப்புன்னு சொன்ன கையில இப்படியெல்லாம் முதல் செய்வாவா? இல்லை, கொஞ்சம் சும்மா லேசாக செய்வா. இப்போ கொஞ்சம் கூட செய்வா பிள்ளைக்கு. நல்லா செய்யுங்க பார்ப்போம். வேற என்ன செய்ய? இந்த நல்லா செய்யலாம், நல்லா செய்யுங்க, நல்லா செய்து காட்டு. இப்போ நீங்க பாருங்க, உங்களுக்கு தான் தெரியும். ஒழுங்காக செய்யறாவா? இவா நல்லா உரைக்கு போச்சு பாருங்க. சொல்லுங்க, லேசா இருக்கா? இல்லை.
இல்ல உணர்வு, விரைப்புண்டா விரைப்பு, உணர்வு இல்ல. சரிதானே? இப்ப நான் நுள்ளி பாக்குறேனே, விளங்குதா? நோவுது. நோவு நுழுறதா? மெல்லமா நுழுவோம். நோவுதா? முதல் இப்படி எல்லாம் செய்தா உணர்வு வராது. நோவுதா? அதுவும் நோவுதா? இயேசுவின் நாமத்தில் இந்த விரல்கள் இயேசுவின் நாமத்தில் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணுவதாக. 8 ஆண்டுகள் இந்த விரல்கள் இந்த 2 கைகளில் இருந்ததான விரைப்பு இனிமேல் திரும்பி வருவதில்லை என்று இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை இடுகிறேன். ஆமென். அட்டாள சேனல்லேருந்து வந்திருக்கிறான், அக்குரபத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ கால் அப்படி இருக்கு, கால் கால் பாருங்க. உணர்வு பாருங்க, கொஞ்சம் நில்லுங்க. காலை உயர்த்துங்க. கால்ல கால பிடிச்சா விளங்குதா? இப்ப உணர்வு இல்ல, உணர்வே இல்லைன்னு சொல்றாவா? 8 வருஷம் பாருங்க, இப்ப சுகம் வர போகுது. எல்லாரும் கரங்களும் நட்டு, In the name of Jesus, I speak healing to flow. In the name of Jesus, I speak healing to flow. Now in the name of Jesus, I speak the blood flow, blood to flow freely in Jesus' name. இந்த கால்கள் முழங்கால இருந்து அடிப்பாதம் வரை உள்ள எல்லா விதமான விரைப்பும் இந்த நிமிஷம் நீங்கி போவதாக. ஆமே. நான் இப்ப சோதிக்க போறேன்னா காலை உயர்த்துங்க, ஒரு காலை உயர்த்துங்க. நோவுதா? மத்தக்கால் உணர்வு வந்துட்டு எப்படி இருக்கு? இப்ப உணர்வு வந்துட்டு யார் தந்தது சுகம்? நீங்கி போவதாக. சொல்லுங்க எல்லாரும், இந்த தலைக்குத்து இந்த சரத்துல இனிமேல் இருக்க முடியாது, வெளியேறு இயேசுவின் நாமத்தில். சோதிச்சு பாருங்க, தலைக்குத்து இருக்காண்டி இப்ப பாருங்க. எப்ப போன? இல்லாட்டி தொடர்ந்து குத்தி கொண்டே இருக்குமா? விடாத தலைக்குத்து எவ்வளவு காலம்? இல்லாட்டி எவ்வளவு காலம் இருந்தது? எனக்கு இப்ப 1 மாசம். இப்ப நல்லா இருக்கா? ஏ தலைக்குத்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வேற என்ன? தலைக்குத்து போயிட்டு சொல்ற கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க வேற என்ன? கைகள் வீங்கிறது, கால்கள் வீங்கிறது. ஜபிச்சு அனுப்புறனா இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல கை கால்கள் வீங்கிறது என்று சொல்லுகிறார். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல பொல்லாத ஆவியே, வல்லமையை நான் முறியடிக்கிறேன். இந்த நிமிஷமே இந்த அவளை அலக்களிக்கிறேன். இந்த பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், வெளியவா, வெளியவா. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பொல்லாத ஆவி உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு வெளியவா,
நீ ஆவிகளோடு பண்ணிக்கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கையின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை Come out in Jesus' name. Why tell a guy you're going? Yes, we know it. Believer, believer. In the name of Jesus. Amen. Amma, what a call guy you're going to say? How are you going to say it? Good. How are you going to say it? Good. Do you know what you're going to do? Good. What are you going to do? I'm going to say it. Yes, I'm இப்ப பாட்டாகலண்டு உள்ளறலாம் தெரியா இப்ப இப்ப நல்லா இருக்கு ஆமென் கரங்களை தட்டுங்க சார் லாஸ்ட் இருக்கலாம் இருக்கு என்ன செய்து ரிப்புகள் அப்படியே ரெண்டு காலம் முறைக்கு கொண்டு போகுது எவ்வளவு காலம் உங்களுக்கு இந்த விரைப்பு இருக்கு 2.5 வருஷமாக உங்க பேர் என்ன சொன்னீங்க தேவகடாட்சம் 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 2 வருஷமா உங்களுக்கு விரைப்பு இப்ப விரைப்பு அதிகமா இருக்கு இருக்கு நிக்கலாம் நிக்கலாம் இருக்கு என்ன செய்து புரட்சி கொண்டே போகுது நோவுதா கால் கால் வலிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே 2 வருஷமா கால் 2 விரைப்பா இப்ப அதிகமா இருக்காம இடுப்புல இருந்து அப்படியே விரைப்பு 2 காலுக்குள்ளே கடந்து செல்லுகிறதாம் அவரால் நிக்க முடியாமல் இருக்கிறது சொல்லுகிறார் கரங்களை நீட்டுங்க இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது விரைப்பை நான் கடிந்து கொள்ளுகிறேன் இப்பொழுது வெளியேறுவதாக வெளியேறுவதாக I rebuke you in the name of Jesus இடுப்பிலே இருந்து 2 கால் வழியாக என் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை இப்பொழுது கடந்து செல்லுவதாக வெளியவா இயேசுவின் நாமத்திலே வெளியவா இயேசுவின் நாமத்திலே இந்த விரைப்பை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக 2 ஆண்டுகள் இந்த மனிதனை முடக்கி இருக்கிறேன் இந்த விரைப்பை கட்டித்து கொள்ளுகிறேன் என்ன பேர் சொன்னீங்க தேவ கடாட்சம் நீங்க இங்க வரக்குள்ள சரியான விரைப்போட வந்தீங்க இப்ப பாருங்க செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பிரதர் என்ன பாருங்க இப்போ கொஞ்சம் சும்மா இருக்கு இடுப்புல என்ன செய்யுது விரைப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு விரப்பு குறைஞ்சிருக்குண்டா இந்த எவ்வளவு எவ்வளவு இருக்கு இப்போ விரைப்பு குறைஞ்சிருக்கு பிரதர் இந்த கால் தான் இந்த கல் போல அது குறையில அது சரியாகும் நீங்கள் வீட்டை போய் சேர்றதுக்கு இஞ்சலை வாங்க சிஸ்டர் இஞ்சலை வாங்க சொல்லுங்க இவருக்கு கால்ல ரத்த கசிவு இருக்குன்னு சொல்லி 15 லட்சம் ரூபாய் வேணுமா ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க சார் அதால முள்ளந்தண்டுக்குள்ளால ரத்தம் பார்த்தீங்களா இதுதான் பிரச்சனை நீங்கள் அப்போதே வந்து சொல்லியிருக்கலாம் சிஸ்டர் எங்களுக்கு சரியான இடத்துல நாம் கையை வச்சா சுகம் வரும் வாங்க பட்டனை கலட்டுங்க ஷர்ட்டில் அல்லேலூயா இந்த பிரதருக்கு ரத்த இருதயத்தில் ரத்த கசிவு இருக்கான் ஒய்ஃப் வந்து சொல்கிறான் ஒய்ஃபா நீங்கள் ஓகே ரத்த கசிவு இருக்கான் அதால் தான் முள்ளந்தண்டு வழியாக ரத்தம் போகுதில்லை முள்ளந்தண்டு வழியாக ரத்தம் போகாட்டி நரம்புகளுக்குள்ள கால்களில் விரைப்பு உண்டாகும் விளங்கிட்டோம் சரி இப்போ உங்களுக்கு சுகம் வரப்போகுது வாரும் தூய அப்படி இயேசுவின் நாமத்துல எல்லாரும் கரங்களை நீட்டுங்க இயேசுவின் நாமத்துல இந்த இருதயம் குணப்படுவதாக இந்த இருதயம் குணப்படுவதாக இந்த இருதயம் குணப்படுவதாக இந்த இருதயம் குணப்படுவதாக இருதயத்தில் இருக்கிற இரத்த கசிவை பார்த்து Be healed in the name of Jesus now குணப்படு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ குணப்படு இயேசுவின் நாமத்திலே விடுதலை இறங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை இறங்கட்டும் இந்த நுகம் இப்பொழுது முறிந்து போவதாக அற்புதம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக நடப்பதாக முள்ளத்தண்டு வழியாய் நரம்புகளுக்கூடாய் கால்களுக்கு போக வேண்டிய இரத்தம் இப்பொழுது சீராக கடந்து செல்ல ஆரம்பிப்பதாக இதனால உண்டாகியிருக்கிற விரைப்பு
இப்பொழுது நீங்கி போக கடவுது. In the name of Jesus. 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 I speak healing now in Jesus' name. Right. Brother, எனக்கு இப்ப உண்மை சொல்லணும். அச்சபுச்ச கதை கைக்க கூடாது, சரியா சொல்லணும். குனிஞ்சு பாருங்க, இடுப்புல நோய் இருக்காண்டு. முதல் இப்படி உங்களால் குனிய முடியுமா பிரதர்? முதல் இப்படி குனிய முடியுமா? இல்லை இல்லை. இப்போ நீங்கள் குனியிறீங்க, நோய் இருக்குதா? குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிட்டுன்னா என்ன? கொஞ்சம் இருக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் போல, கொஞ்சம் போல. என்ன பாருங்க, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தெய்வீக சுகம் இப்பொழுது உண்டாயிருப்பதாக. இந்த சரத்தில் இருக்கிற பலவீனம் இப்பொழுது நீங்கி போகிறது. இந்த சரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நோவும் இப்பொழுது விலகிச் செல்கிறது. இயேசுவின் நாமத்தில் இப்ப குனிஞ்சு பாருங்க பிரதர். அப்பத செய்த மாதிரி செய்து பாருங்க. அக்கினியும் படிங்க. பெருங்காற்றும் நீரே, பெருமாலை போலவே உமாவியை ஊற்று. அல்லேலூயா. உம்முடைய விடுதலைக்காக நன்றி. உம்முடைய அற்புதங்களுக்காக நன்றி. நீ செய்கிற அதிசயங்களுக்காக நன்றி. நீ கொடுக்கிற விடுதலைக்கு நன்றி. ரட்சிப்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே. ஆமென். பிரதர் எப்படி இருக்கு? குனிய குடியா இருக்கிறது. நோய் இல்லை? இல்லை. காலில் இருக்கிற விரைப்பு கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் நடங்க. அங்கே மட்டும் போயிட்டு வாங்க. நல்லா நடக்கிறது இல்லையா? நல்லா நடக்கிறதா இல்லையா? கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. என்ன இப்படி நடப்பறா சிஸ்டர்? முதல் இங்கே வாங்களே. ஆண்டவர் குணமாக்கிட்டார். ஒவ்வொரு புதன்கிழமை அங்க இருக்கிறீங்க நீங்க? திருப்பரந்துரை தானே. வாங்க நீங்க, இங்க வாங்க நீங்க. புதன்கிழமையில வாங்க. ஆராதனைக்கு வர விரும்பினாலும் வாங்க. ஆண்டவர் தான் உங்கள் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கையும் விசுவாசம் தான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். விளங்கிட்டா? நீங்க ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள். இன்னொருக்க நடங்க பிரதர். சிஸ்டர் இங்க வாங்க. சிஸ்டர் எனக்கு இப்போ கிட்ட வாங்க, இங்க வாங்க. அப்ப அவர் எப்படி நடப்பார்? இவ்வளவு நாள் நல்லா நடக்க மாட்டேன், இப்படி கஷ்டப்பட்டு தான் நடப்பேன். லேசா இருக்கா பிரதர் நடக்க? நல்ல லேசா இருக்கா? ஹல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah, Hallelujah. God bless you. Hallelujah. Yes, we call them all in our name. The people in Mela Amudiga, Daivika Karam Amaruvada. The people in Mela Atpudangal Nadappada. Yes, we in our name. Amen. Pudhiya Padal Padiya Radhippe. Lead us, Vanga. Pudhiya Karangalai Uyatthi. Nivada from Kalladi. Enna Mal Vandhinge? நீங்க மெதுவா கதைச்சா எனக்கே கேக்குது இல்ல. ஜவாங்க மால் முன்னுக்கு வாங்க. என்ன பேர் உங்களோட? நிவேதா. நிவேதா என்னமா வந்தீங்க? எனக்கு 1 மந்தா வந்து என்ன சுத்தி என்ன நடக்குது, என்ன உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியா? ஒரு மாச காலமா உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியா? இயேசுவின் நாமத்திலே இயேசுவே உங்களுடைய வல்லமை இறங்கும்படிக்க நான் செபிக்கிறேன். இயேசுவே உங்களுடைய விடுதலை இறங்கும்படிக்க நான் செபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளை இந்த ராத்திரியிலே மூடுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளையை மூடுவீராக. இந்த வாழ்க்கையில் நிலைக்குள் சீர்குலைந்து போகும்படிக்காய்
இந்த மகளுக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். மனதிலே தெளிவு இன்னைக்கு ராத்திரி உண்டாவதாக, மனதிலே தெளிவு உண்டாவதாக. ஒரு மாத காலமாக இவருடைய வாழ்க்கையை கட்டுப்பாட்டை இழக்க செய்திருக்கிற பொல்லாத ஆவியே, உன்னுகங்கள் முறிகிறது, உன்னுகங்கள் முறிகிறது. இயேசுவின் நாமத்திலே விடுதலை இறங்கி வருகிறது. இவருடைய ஆவி ஆத்மா சரத்தை விடுவிக்கிறோம். ஒவ்வொரு கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே அவிழ்ந்து போவதால் நவ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஆமென். நீங்க இங்க வரக்குள்ள உங்களோட மனதுல சரியான பயம் இருந்தது மகள், இப்ப பாருங்க அந்த பயம் இருக்காது. பாருங்க, மனசு பதறிக்கொண்டு இருந்தது, மனசு குழப்பத்தோட இருந்தது, இப்ப பாருங்க அது ஒண்ணு இருக்காது. இருந்தா சொல்லுங்க ஓமண்டு. I feel better now. கத்தர் விடுதலை கொடுத்துட்டார். வாங்க பிரதர், தம்பி வாங்க சீக்கிரம். சரி, என்ன என்ன உங்களோட பிரச்சனை? சின்ன வயசுல இருந்து உண்மையில எனக்கு ஞாபகம் மறதி, சின்ன வயசுல இருந்து ஞாபகம் மறதி. அடுத்தது வீதியில போக்குல பார்க்குற இடங்கள்லாம் அசிங்கமாக நரகலாக விளங்கும், துப்பி குன்றி பேந்த நேரமும் திடுன்ற மாதிரி மனச்சோர், உடல் சோர், ஏகப்பட்ட தொல்லைகள், சொல்லியில்லாத பிரச்சனைகள். எவ்வளவு காலம் உங்களுக்கு இது? சின்ன வயதுன்னா எத்தனை காலம், எவ்வளவு காலம், எத்தனை வருஷம்? எனக்கு வந்து 5-6 வயசுல இருந்து. இப்படி 5-6 வயசுல இருந்து. உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு? 28 வயசு. 20 வயசு. 28 வயசு. அப்போ 23 ஆண்டுகள். இந்த பிரதர் சொன்னதை நீங்கள் கேட்டீங்களோ தெரியாது, 5-6 வயசில் இருந்து அவள் காது கேட்காது, காது கேட்காது சொன்னீங்களா? ஓ, அதை சொல்லலைன்னா சின்ன வயசில் கேட்காம இருந்து ஆஸ்பத்திரியெல்லாம் கொண்டு போய் காது கேட்குதா? இப்போ காது கேட்குது. ஆனால் ரோட்டால் நடந்து போகிற நேரம் கெட்ட யோசனைகள், கெட்ட என்ன சொல்லிங்க, வீதியில செல்லும் போது எனக்கு வந்து எந்த நேரம் துப்பி கொண்டே இருப்போம், எந்த நேரம் துப்பி கொண்டே இருப்பீங்க, அதாவது கெட்ட அசுத்தம் போல உங்களுக்கு எல்லாம் உணர்றீங்க, அசுத்தம் மனசுக்குள்ள. இதுல ஒரு பாக்குறதுக்கு எல்லாம் ஒரு வெறுப்பு மாதிரி இருப்பேன், அசிங்கமா, ஒரு வெறுப்பு, ஒரு அசிங்கம். அதுக்காகவே நீங்க ஒரே துப்பி துப்பி கொண்டே இருப்பீங்க. பலவீனம் அடையும் உடம்பு, பலவீனம் அடையும். நீங்க சொன்னீங்க சரியான சோர்வா இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு ராத்திரியில ஆண்டவர் நீங்க அடுத்த கிழமை சொல்லுங்க, மூச்சுகளும் ஒன்றும் தடையாகும், உழைக்கிற பணங்கள் ஒன்றும் மிஞ்சாது, எவ்வளவு உழைச்சாலும் கடனக்காரனாக வீரிப்பின் காரணம் உங்களுக்கு. இப்படி நாங்க இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க போறோம். இன்றைக்கூட இந்த மாற்றத்தை நீங்க உணர போறீங்க. இயேசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுக்க போற. ஓகே பிரதர், நான் அடுத்த கிழமை வந்து நீங்கள் எங்களோட எங்கள்கிட்ட வந்து இதை சொல்லணும். யாரோட வந்தீங்க இன்றைக்கு? நீங்கள் தனியாக வந்தீங்க. சரி, ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். ஓகே, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். எல்லாரும் கரங்களை நின்றுறீங்களா? எல்லாரும் ஒருமனப்படுங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்துலே, ஆண்டவரே உங்களுடைய மகன் சொன்ன இந்த காரியங்களை கேட்டி 5 வயதில் இருந்து 23 ஆண்டுகளாக அசுத்தம், இது நிமித்தமாக அவன் பார்க்கிற காரியங்கள் அசுத்தமாய் தென்படுகிறது, அவன் கேட்கும் காரியங்கள் அசுத்தமாய் தென்படுகிறது என்று சொல்லுகிறான். எல்லாமே அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நீ கேட்டீரப்பா. இதனால சரத்துல சோர்வு, தரித்திரம், போராட்டம் இன்றைக்கு ராத்திரி வேளையிலே விடுதலை இறங்குவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். I take authority in the name of Jesus. இந்த பொல்லாத அசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். 5 வருடத்தில் இருந்து 25 ஆண்டு காலமாக இவனுடைய உணர்வுகளை, இவனுடைய விருப்பம் வெறுப்புகளை கட்டுப்படுத்துகிற பொல்லாத ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே இவனை விட்டு வெளியேறுவாயாக. இவன் மேலாய் இருக்கிற உன் கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே அவிழ்த்து விடுகிறோம். இப்பொழுது விடுதலை இறங்குவதாக, மாற்றம் இப்பொழுது உணரப்படுவதாக, மாற்றம் இப்பொழுது உணரப்படுவதாக. I come on in the name of Jesus. இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. Thank you Jesus. இப்பொழுதே நம்முடைய பிரசன்னம் நதியாய் இவனுக்குள் இறங்கட்டும்.
இவன் பாத்திரத்தை நிரப்பட்டும், விடுதலை இறங்கட்டும், தூய்மை உண்டாகட்டும், தூய்மை உண்டாகட்டும். சொல்லுங்க, தூய்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே தூய்மை உண்டாகட்டும். எல்லாமே தூய்மை ஆகட்டும், எல்லாமே பரிசுத்தமாகட்டும். அசுத்தம் இனிமேல் இருப்பதில்லை. உடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசுவே உடைய இரத்தத்தினாலே கழுவு வீராக, கழுவு வீராக. வெளியவா இயேசுவின் நாமத்தில். லீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுகிற எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் வெளியவா, 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 வெளியவா. நிற்க முடியாது, நிற்க முடியாது. இந்த மகனை விடுவிக்கிறேன், விடுவிக்கிறோம், விடுவிக்கிறோம். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே நொறுங்கி போவதாக, இப்பொழுதே நொறுங்கி போவதாக. இந்த பொல்லாத ஆவியின் வல்லமைகள் முறிந்து போ, 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 போ. I break this yoke in the name of Jesus. வலு சர்ப்பத்தின் ஆவி அந்த ஸ்பீக்கர் அங்கே எழுந்து எனக்கு மறைக்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே வலு சர்ப்பத்தின் ஆவியை இவனை நசுக்கி, இவனை கட்டுப்படுத்தி, சுகமாய் வாழாத படுக்கி, இவனை முடக்கி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன். மூச்சு திணற வைக்கிற பொல்லாத ஆவியே, உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன். இவனை விட்டு வெளியேறு, வெளியேறு, வெளியவா, 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 வெளியவா. இப்பொழுது, இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன். இவனை சூழி சுற்றி இருக்கிற பொல்லாத ஆவியே, வலு சர்ப்பத்தின் ஆவியே, இவனை விடுவிக்கிறேன். இவனை சுருட்டி இருக்கிற பொல்லாத ஆவியே, இவனை விட்டு வெளியவா. இப்பொழுது 25 ஆண்டுகள் நீ இவனுக்குள்ளே இருந்து இவனை முண்டக்கி இருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன் மேலா இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், உன் மேலா இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் மேலா இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அப்பா, ஆவியானதவனே, 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 இவனுக்குள்ள இந்த விடுதலை இறங்கட்டும். Thank you Jesus. நேற்றிரவு ஒவ்வொரு கிழமை எத்தனை தடவை வரும்? ஒரு கிழமையில ரெண்டு தடவை வரும். வந்தா அவ்வளவு நேரம் அந்த அஸ்மா இருக்கும். ரெண்டு மூன்று மணத்தியெல்லாம் இருக்கும். அடுத்த புதன்கிழமை நீங்கள் இங்கே வந்து சொல்லுங்கள், இனிமேல் அந்த அஸ்மா வராது. ஹல்லேலூயா. கரங்களை நீட்டுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் பேர் வந்திருக்கிறபடினால, ஆகவே முடிய முதல் போயிட வேணாம். நான் சீக்கிரமாக ஜெபித்தவர்களை முடிப்பேன். அதுக்கு பிறகு உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் எண்ணெய் வச்சு ஜெபிக்க போகிறோம். ஓகே, ஆகவே போக வேணாம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் நெஞ்சில கைய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அஸ்மாவை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த சரத்துல இனிமேல் இருப்பதில்லை. இந்த நெஞ்சை விட்டு வெளியேவா. இந்த சுவாசப்பைகளை விட்டு வெளியே, நுரையீரலை விட்டு வெளியே. எல்லாம் புதுப்பிக்கப்படுவதாக. I rebuke this allergy condition in the name of Jesus. இனிமேல் இந்த அஸ்மா திரும்பி வருவதில்லை என்று கட்டளையிடுகிறேன். ஆமாம், அடுத்த கிழமை வந்து சொல்லுங்க. எங்களுக்கு என்னது, நீங்கள் போன கிழமை வந்தீங்கள, அதுக்கு முதல் கிழமை வந்தீங்க, கை வேறுக்குதுன்ட்டு மாற்றம் எதுவும் இருக்கா? அப்படியே. ஹல்லேலூயா. இந்த தம்பியினுடைய கைகள், கால்களும் கைகளுமா சும்மா வேர்வை கொட்டி கொண்டே இருக்கிறது? கையில மட்டும்தானா இந்த பிரச்சனை? கையும் கால் பாதம். இங்க பாத்தீங்களா, அந்த கையில இருந்து வேர்வை சும்மா கொட்டுது. இங்க பாருங்க, கை பாதங்கள் மாத்திரம். என்ன கை பாதம், கால் பாதம்,
கையில என் கால வேர்க்கக்குள்ள வேலை செஞ்சா உடம்புக்குள்ள வேர்க்குது. வேலை செய்யக்குள்ள வேர்க்கிறது உண்டு, சும்மா இப்ப வேர்க்கக்குள்ள உடம்புலாம் வேர்த்து வரும் நெஞ்சில. ஆனா இப்ப உங்களோட கை ரெண்டும் கைப்பால் ரெண்டு கையும் உங்களோட ரெண்டு காலும் தான் வேர்க்குது. சரி, ஹல்லேலூயா, இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நாங்க இந்த எவ்வளவு காலம் சொன்னீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை? சின்ன வயசுல இருந்து வேர்க்குற எப்படி இல்லை, இந்த வருஷத்துல இருந்து. ஒரு வருஷமா தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? இப்ப இருந்து இந்த வருஷத்துல இருந்து எப்படி வேர்க்குது? இல்லாட்டி குறைய மதியத்தில் வந்துட்டேன் விஷமா சாதாரண வேறு நின்று. இப்போ நாள் முழுதும், இப்போ நாள் முழுதும் ஒரு இடத்தையும் போய் ஒரு வருஷமா? எல்லாரும் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிங்க. தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால இருந்து ஒரு நிமிஷம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, ஆண்டவரே உம்மாலே குணமாக்க முடியாத வியாதி எதுவும் இல்லை. இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. முன்னே விதமான பிள்ளைகளை குணமாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். தம்பி இந்த ரெண்டு கையை உயர்த்துங்க தம்பி, இயேசுவை நோக்கி உயர்த்துங்க. இயேசுவை இந்த கதறுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் கதறுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த வியாதி குணப்படுவதாக, இந்த வியாதி குணப்படுவதாக. கைகள் கால்களே அளவுக்கு மிஞ்சின வியர்வை கொட்டுகிற இந்த வியாதி இயேசுவின் நாமத்திலே குணப்படுவதாக, குணப்படுவதாக, குணப்படுவதாக. பொல்லாத ஆவியே, இந்த வியாதியை இவனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவியே, உன் வல்லமை இப்பொழுது முறிந்து போக வரதா, முறிந்து போவதாக. வெளியவா, வெளியவா. ஒரு வருட காலமாக அதிகமாய் இவனை பாதிக்கிற பொல்லாத ஆவியே வெளியவா. உன் நுகங்கள் முறிந்து போவதாக, உன் நுகங்கள் முறிந்து போவதாக, உன் நுகங்கள் முறிந்து போவதாக. I take authority in the name of Jesus. Come out. வெளியவா, வெளியவா, வெளியவா. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உன்னுடைய பிடியில் இருந்து விடுவிக்கிறேன். இப்பொழுது விடுதலை இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக. பொல்லாத ஆவியின் கட்டுகள்ல இப்பொழுது மகனை விடுவிக்கிறேன், விடுவிக்கிறேன், விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கொஞ்சம் முன்னுக்கு வாமா. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை இறங்கட்டு, தொடர்ந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியின் வல்ல கட்டுகளை அவிழ்க்கிறேன். இந்த மகனை கட்டி வைத்திருக்கிற இந்த பொல்லாத ஆவியின் கட்டுகளை அவிழ்க்கிறேன். பொல்லாத ஆவிய வழியவா, வழியவா. இவனோட வாழ்க்கையை எல்லை விட்டு வழியேறு. இப்பொழுது நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், வழியவா, வழியவா. சிந்தை விட்டு வழியவா, சிந்தை விட்டு வழியவா. இவனை சரத்தின் அவயவத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, கைகளை கட்டியிருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே உன் கிரியைகளை அழிக்கிறேன். இந்த மகன் மேலாக இருக்கிற கிரியையை அழிக்கிறேன். சிந்தையை பிடித்திருக்கிற பொல்லாத ஆவியே, இவன் தசைகளை பிடித்திருக்கிற பொல்லாத ஆவியே, இவனுடைய நரம்புகளை கைப்பற்றி இருக்கிற பொல்லாத ஆவியே, இவனுடைய ரத்த, இவனுடைய வியர்வை ஒவ்வொரு குழாய்களை கைப்பிடித்திருக்கிறது பொல்லாத ஆவியே. வல்லமை முறிந்தது, வல்லமை முறிந்தது. Leave in the name of Jesus. 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 Jesus name. Jesus name. Jesus name. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே உன்னால நிற்க முடியாது. வெளியே, வெளியே, வெளியவா, வெளியவா, வெளியவா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஒரு பொல்லாத ஆவி. தம்பி கையை தொடங்க, இப்ப கையை தொடங்க, காலை தொடங்க. அவனை தம்பியை ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வைப்போம். இனிமேல் வேறுக்குதாண்டு பார்ப்போம். தம்பி வடிவா தொடங்கம்மா, நல்ல வடிவா தொடங்க. கால் கையெல்லாம் தொடக்கணும், சரியோ? நல்லா தொடக்கணும். என்ன டிஷ்யூ கொடுங்க, என்ன டிஷ்யூ கொடுங்க. இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த நிலம் முழுதும் ஈரமாக இருக்கு. பிசாசினுடைய கிரியைகள் பிரியமானவர்கள், பிசாசு தான் இவ்விதமான வியாதிகளை கொண்டு வருகிறது. நல்ல கையை தொடங்க பாப்பம் வேறுக்குதாண்டு. நான் ரெண்டு பேருக்கு ஜெபிச்சுட்டு நான் திரும்ப உங்களை கூப்பிட போறேன். சொல்லுங்க, என்னண்டு? சுமித்ரா திருப்பரந்தூர் இருந்து வராங்க. போன கிழமை முதல் கிழமை வந்து, நான் போன கிழமை வந்து முதல் கிழமை வந்திருந்தேன். நான் கை வேதனை இருந்தது, நீங்க திகசம் சொல்லி எனக்கு சுகமாயிட்டு. இப்போ இந்த கையில் நான் சிறு வயசில் விழுந்துட்டுலேருந்து கட்டி ஒன்று வந்தது, அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி வரல. ஆனால் அந்த கட்டி இரத்த குழாயில் அடைக்கப்பட்டதால் எனக்கு நிறைய கட்டிகள் உருவாகி, எங்கு கட்டிகள் உருவாகி இருக்கு? பின்னுக்கு.
இதில் கட்டிகள் உருவாகி இருக்கு. ஹலலூயா. இந்த சகோதரி சொல்றா தன்னுடைய இடது கை தோள்பட்டையில் ஒரு கட்டி உண்டாகி அதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த கட்டி அவட இரத்த குழாய்களை அடைப்பு இருந்தது. ஆப்ரேஷன் பண்ண எல்லாருக்கரங்களை நீட்டுங்க. இன்றைக்கையோட இந்த கட்டி எல்லாம் மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். முதுகு முழுவதும் இருக்கிற இந்த கட்டி மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறோம். Whatever the condition may be, in the name of Jesus, we take authority. இயேசுவின் நாமத்தில் இந்த முழுகு முழுவதும் இருக்கிற இந்த கட்டிகள் இந்த நாளோட கரைந்து போ. தோளை விட்டு வெளியேறு, தோளை விட்டு வெளியவா, தோளை விட்டு வெளியவா. எல்லா கட்டிகளும் இப்பொழுது மறைந்து போவதாக, எல்லா கட்டிகளும் இப்பொழுது கரைந்து போவதாக, எல்லா கட்டிகளும் அமர்ந்து போவதாக, புதிய கட்டிகள் ஆரம்ப வருவதில்லை, சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு கட்டி விளங்குதா? எதில்? சரி, இருக்கட்டும் இருக்கட்டும், தடுக்க வேணாம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே ஆண்டவரே, இந்த கட்டி பரிபூர்ணமாய் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். அடுத்த கிழமை வந்தவங்களுக்கு சொல்லுவீங்களா? இந்த சிஸ்டரை முடிச்சுட்டு போமா. இந்த சிஸ்டர் விக்டர் கூலாவடியிலிருந்து வாரார். விக்டர் கூலாவடியிலிருந்து வாரார். இந்த இதில் தொண்டையில் ஒரு கட்டி ஒன்று இருக்கா? நாலாம் மாதம் நான் என்ன தொண்டையில் கட்டி ஒன்று இருக்கு, கூடாத கட்டி ஒன்று சொல்ல. அவ்வளோ காலம் நாலு மாதம், நாலாம் மாதம், நாலாம் மாதம். இப்போ எத்தனையாம் மாதம்? பத்தாம், ஆறு மாதங்களாக இருக்குது. இந்த பட்டனை கொஞ்சம் காலட்டுங்க. தொண்டையில் கட்டி இருக்கு. அப்படியா? என்ன செய்யுது? இயேசுவேயுடைய வல்லமுள்ள நாமத்தில் எல்லாரும் கரங்களை நீட்டுங்கள். இவருடைய ஆறு மாதங்களாக தொண்டையில் ஒரு கட்டி இருக்கிறது. இந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும் என்று வைத்தியர்கள் சொல்லி இருக்கிறார்களாம். எல்லாரும் ஒருமனப்படுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த கட்டி கரையும்படிக்காய், இந்த கட்டி கரைந்து போகும்படிக்காய் இயேசுவின் நாமத்திலே கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டளை இட்டால் இந்த தொண்டையில் இருக்கிற கட்டி, இந்த தொண்டையில் இருக்கிற வளர்ச்சி, இந்த தொண்டையில் இருக்கிற சப்புகள், இந்த தொண்டையில் இருக்கிற இந்த கட்டி வர காரணமாக இருக்கிற கிருமிகள் இந்த இடத்துல இருக்க முடியாது. அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. இந்த கட்டி வற்றி போவதாக, இந்த கட்டி இருந்த இடம் இல்லாமல் போவதாக இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே. விடுதலை இறங்கட்டும் இயேசுவே, விடுதலை இறங்கட்டும் இயேசுவே, விடுதலை இறங்கட்டும். உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உடைய பிள்ளைமை நம்பி வந்திருக்கிறார், கைவிடாதிருங்க. இன்னைக்கு ராத்திரியோட ஒரு பெரிய மாற்றம் உணரப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். அடுத்த கிழமை வந்து சொல்லுங்க. அந்த தம்பி பண்ண ஒரு நாமாரு உங்களுக்கு தான். அடுத்த தம்பி எப்படி இருக்கு? வேர்த்து வர எதிரிது. அப்பதை கொட்டுன மாதிரி கொட்ட இல்லையே? இல்லை இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் அதில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் இருந்திருப்பீங்க. அவ்வளவும் கொட்டினதுன்னு ஓ, இப்போ எப்படி இருக்கு? அது நல்லா அறியக்கூடாது, நல்லா அறியும். திடீர்ந்தா வரக்கூடான். ஹல்லேலூயா. இப்போ இப்போ வே இப்போ இல்லை, பெருசாக இல்லை, இருக்கு, மெதுவாக இருக்கு. என்னமா செய்யுது? குளிருது கை, குளிருது கையெல்லாம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து வாங்கம்மா, நாங்கள் உங்களுக்கு செபிக்கணும். வாங்க பிரதர். ஹல்லேலூயா. பிரசாந்த் கல்முனையிலிருந்து வரார். இவருக்கு சின்ன சத்தங்கள் விளங்குது இல்லையா? சின்ன சத்தம் காதில் கேட்காது. ரெண்டு காதுமா? ரெண்டு காது. டியூப் வச்சிருக்கேன், டியூப் வச்சிருக்கேன், டியூப். ஆ, நீங்கள் தானா எனக்கு கால் எடுத்த? நீங்கள ஒரு பொம்பளை குரல்ல? இல்லை, தங்கச்சி. உங்களோட தங்கச்சி உங்களுக்காக கால் பண்ணதா? ஓகே.
இவர் கல்முனையிலேருந்து வந்திருக்கிறார். இவருடைய காது கேட்காதபடினால டாக்டர்ஸ் ஏதோ டியூப் வச்சிருக்கிறாங்களாம். சின்ன சத்தம் கேட்காதா? மெதுவாக கைத்தட்டுங்க பாப்போம், கேட்குதாண்டு பாப்போம், கேட்குதா? அப்ப இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்து ரூம்ல அவிடத்துல இருந்து கதைச்சாலும் அவிடத்த இருந்து இப்ப கதைச்சா விளங்காது, கதைச்சா விளங்காது, விளங்குதா உங்களுக்கு அவர் கதைக்கிறது? விளங்கல. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, ஒரு சொல் விளங்கல், முன்னுக்கு வாங்க, இப்ப விளங்கு, கொஞ்சம் பின்னுக்கு போங்க, ரெண்டு அடி மூன்று அடி சொல்லுங்க. விளங்குது என்ன? என்னண்டு விளங்குது? இல்லை, வார்த்தை தொடக்கம் இல்லை. அல்லேலூயா, என் தேவனால் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காதுகளை பார்த்து திறப்பதாக என்று கட்டளையிட்டு சொல்கிறேன். திறப்பதாக, திறப்பதாக பேசுவது தெளிவாய் இந்த நாளிலே இருந்து கேட்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ஸ்பீக் யுவர் ஹீலிங் டு ஃப்ளோ இன் ஜீசஸ் நேம். ஆமென். சரி, அதே இடத்துல வச்சு ஒரு சத்தம் போட வேணாம். அதே இடத்துல வச்சு நான் அதே சத்தமாக சொல்ல வைக்க போகிறேன். பாப்போம் உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லுங்க. ஒரு சொல் நல்ல, அப்போதான் இந்த இடத்துல வச்சு கேட்கல, கவனிச்சிங்களா? அந்த இடத்துல வச்சு அதே சத்தம் சொன்னது கேட்கல, இப்போ கேட்குதா? இன்னொரு இன்னொரு சொல் சொல்லுங்க. சின்ன சொல் சொல்லுங்க. என்ன இவங்களுக்கு அது தெரியாது? என்ன இந்த ஊர்ல பேர் என்ன? கேக்குதா? தெளிவா கேக்குதா? சரி, நான் இப்ப அவரை என்ன கொஞ்சம் பின்னுக்கு அனுப்ப போறேன்னா, என்ன கொஞ்சம் பின்னுக்கு போங்க, என்ன போங்க, என்ன போங்க, அதே சொல்ல நான் சொல்ல வைக்க போறேன். அப்ப உங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்கு, ஆனா தெளிவா கேக்குதான்னு மாத்திரம் சொல்லணும். அதே சத்தத்தோட தான் கூட்டி சொல்லக்கூடாது, அதே அளவில் சொல்லணும். சொல்லுங்க. என்ன கொஞ்சம் பின்னுக்கு போங்களேன் சொல்லுங்க. விளங்குது? கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ, ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க. விஜயகுமார் நாவ கூட இருந்து வரார். இந்த இடப்பக்க காது கேட்குது இல்லையா? மெய்யா, எவ்வளோ காலம் கேட்காது? ரெண்டு கிழமையாக, ரெண்டு கிழமையா தானே கேட்குது? இல்லை, இடப்பக்கம், இடது பக்கம், அங்கே இடது பக்கம், அஞ்சலை பக்கம். ஹல்லேலூயா, உம்மால் கூடும். கொஞ்சம் நில்லுங்க, நான் ஜபிக்கும் முதல் எப்படி கேட்காது? பூ அடிச்சு, பூ அடிச்சுது காது கேட்குது இல்லை. இந்த காதை அடைங்களேன், இந்த காது கேட்குது, ரைட், அதை அடைங்க, அதை அடைங்களேன். கேனா கிட்ட வாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. கொக்கிவில், ரைட், பின்னுக்கு போங்க, கொக்கிவில், சத்ரு குணன். உங்களுக்கு கேட்குது பிரதர்? இங்கே எங்கே வச்சு கேட்காது? கேட்குது, ஊண்டு இந்த பூ வடிச்சது. இப்போ உங்களுக்கு விழுந்த ஊண்டு விளங்குதா அது? ஆ, அதுதான் உங்களோட பிரச்சனை. அல்லேலூயா, உம்மால் கூடும். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே இடது பக்கத்து காது தெளிவடைவதா? Now in Jesus name. Amen.
பாருங்க எப்படி இருக்கு. பரவாயில்ல, என்ன பரவாயில்ல, சத்தம் கேட்குது கேட்குது. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாங்க பிரதர்.